ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹைடெக் ஐஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் தேர்ட் வீக்கோட செகண்ட் வீடியோ இது. பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோருக்கும் சரி, மற்ற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மக்களவை தேர்தல் பற்றின அறிக்கை வந்தது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சின்னதாக நோட்ஸாக கொடுத்தாச்சு. ஸோ ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20 இந்த மாதிரி வேற வேற 7 கட்டங்களா வந்துட்டு இந்த தேர்தல் வந்து நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 19. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா மறக்காம எங்க இருந்தாலும் நம்மளுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே போங்க. இந்த வருஷமாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 90% நான் 100 கூட சொல்லல, அட்லீஸ்ட் 90 கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ உங்க வீடுகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமை. நம்ம நாட்டை குறை சொல்லி இல்லை நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துலயே நம்ம தான் இருக்கோம். அவங்கள வந்துட்டு நம்ம வந்துதான் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதுக்கான டைம் இதுதான். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, யார் நம்மளுக்கு சரியா வருவாங்க, இன்னும் அடுத்து வரப்போற இந்தியா, வருங்கால இந்தியாவுக்கு யார் சரியா வருவாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு நல்ல ஒரு ஓட்டா போடுங்க. எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, கண்டிப்பா ஓட்டு போட போங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இது மட்டும் இல்லாம இந்த சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது கிடையாது. நம்ம ஊர்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 4 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு வர போகுதுன்னா ஜூன் 4 அவங்களுக்கு வந்து ஜூன் 2 அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, மொத்த வாக்காளர்கள் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து மொத்த ஒன்று நினைப்போம் இல்லையா, மொத்த மக்கள் தொகை வந்து 120 கோடின்னு 2011 சென்சஸ்ல சொன்னாங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட 130-140 கோடி போயிருப்போம். ஆனா வந்து ஓட்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு பாருங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன எது எவ்வளவு இயந்திரங்கள் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, 80 வயசுக்கு மேல உள்ளவங்க, இந்த மாதிரி வந்து டிசேபிள் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து வீடு தேடி ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 12B அப்படின்ற ஃபார்ம் நீங்க வந்து வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நீங்க வந்துட்டு அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து இந்த ஓட்டை வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விலங்கோட்ல இடைத்தேர்தல் வருது தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, என்னென்னலாம் செலவு, ஒரு ஒரு வேட்பாளர் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மேக்சிமமே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 95 lakhs தான். ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு செலவு பண்றாங்க என்ன ஒவ்வொரு கட்சியும்ங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்துட்டு வந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற கூடிய டாபிக் கீழே நம்ம தமிழக முக்கியமானதுக்கு உள்ள டாபிக்ஸ் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு 4 புதிய மாநகராட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க கார்பரேஷன்ஸ் சரிங்களா. கார்பரேஷன் சொல்லக்கூடிய மாநகராட்சி வந்து 4 புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி சரிங்களா. நீங்க வந்து எக்ஸாம் படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு இப்போதைக்கு 38 இருக்கு இல்லையா, இந்தியாவோட ஸ்டேட்டையும் படிச்சுக்கோங்க, இந்த மாவட்டங்களையும் வந்து ஒரு மேப் மாதிரி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு இந்த மாதிரி சொல்றப்போ உங்களுக்கு அது எந்த திசையில இருக்கு, என்ன ஏது எந்த ஊர் பக்கத்துல இருக்குன்னு அது நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா. 1998 தான் நம்ம இந்த மாதிரி லோக்கல் பாடிக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரோம், உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்துக்கு கீழே இப்ப இந்த புதிய மாநகராட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட சேர்த்து மொத்தமா 25 கார்பரேஷன் வந்து நம்மள்ட்ட இருக்கு, நான் அந்த லிஸ்டையும் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த நம்மளுடைய முனிசிபாலிட்டி மற்றும் இந்த பஞ்சாயத்துக்கு உள்ள ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், திருத்த சட்டம், 73rd மற்றும் 74rd, இதெல்லாம் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாலேயே பழமையான கார்பரேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை கார்பரேஷன் தான், 1688 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க உங்கவுங்க ஊரு இல்லை உங்க சொந்தக்காரங்க ஊருங்க அந்த மாதிரி கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது கடைசி சிவகாசி வரைக்கும் இதுல இருக்கு. இப்போ நீங்க புதுசா இருக்கக்கூடிய இந்த 4 நீங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை. இது வந்து நீங்க நியூஸா பாக்குறத விட நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னாக்க,
அரசாங்க வேலைக்காக தான் இவ்வளவு உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாருமே இல்லையா. ஆனா அரசு பள்ளிகள்ல போய் படிக்கிறதுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டோம். எதுவுமே வழி இல்லை அப்படின்னா தான் கொண்டு போய் அங்க சேர்க்கிறாங்க. இதை ஒரு உறுதிமொழியா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரசாங்க வேலை வேணுங்கிறோம், அரசு காலேஜ் வேணும் அப்படின்னு கேட்கிறோம், கல்லூரிகள் வேணும்னு கேட்கிறோம், ஆனா வந்து அரசு பள்ளியில சேர்க்க மாட்டேங்கிறோம், அங்க நல்லா இருக்க மாட்டேங்குது அது இதுன்னு நிறைய கான்ட்ரவர்சி சொல்றோம். அட்லீஸ்ட் நம்மளாவது ஒரு அரசு வேலையில இருக்கிறவங்களாவது கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை வந்து அரசு பள்ளிகளை தான் சேர்க்கணும். எல்லா பள்ளியும்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே, நான் அரசு பள்ளியில தான் படிச்சு வந்தேன், நீங்களே நிறைய பேர் கேட்கறவங்க அரசு பள்ளியில தான் படிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களும் அங்க படிச்சவங்க தான், தமிழ் வழியில படிச்சவங்களும் இருப்பாங்க. சோ நம்ம வந்துட்டு இதை வந்து நம்மளா தான் என்கரேஜ் பண்ணணும். சோ அங்க படிச்சுட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நீங்க வீட்டுல கூட எக்ஸ்ட்ராவா வேற லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும், வேற ஏதாவது பண்ணலாம்னா நம்ம பண்ணலாம் இல்லையா. நம்மளுக்கு வந்துட்டு இதுக்குதான் பெரிய பணத்தையே செலவிடுறோம். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, மேபி இது என்னுடைய கருத்து, அதுக்கு பதிலா நீங்க பெட்டர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியா இருக்கணும்னு உறுதிமொழி இருக்கிற மாதிரி, நாங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நோய் வந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு போவோம், எங்களோட பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் படிக்க வைப்போம் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க, நம்ம கியூபாவெல்லாம் சொல்றோம், பெரிய பப்ளிக் செக்டர் இருக்கு, சைனாவை சொல்றோம், கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்மளுமே அதே மாதிரி ஒரு நாளைக்கு வரலாம், எப்படி வரலாம்னா இந்த மாதிரிலாம் நடந்தா மட்டும்தான் வரும். சோ நம்ம இந்த மாணவர் சேர்க்கை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அதிகமா வந்திருக்குது ஓகேங்களா. இதுவே ஒரு புதிய மாவட்டம் தான், 15,000 பேருக்கு மேல எப்போது இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவா சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ வரைக்கும் உள்ள டேட்டா தான் சரிங்களா. இந்த மார்ச் மாசத்துல இப்போ இந்த அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்காமா, சோ அதுக்கான டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, நிறைய திட்டங்கள் முன்னாடி நம்மளுக்கு சத்துணவு மட்டும் தான் இருந்தது, இப்ப காலை சிற்றுண்டி, அப்புறம் இலவசமா வந்து கட்டணமில்லா சீருடை கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா. நீங்க இந்த பள்ளிகளில் படிச்சா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு என்ன சொல்றது 200-300 கூட செலவாகாது. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி கிட்ட சொல்லுவாங்க அவ்வளவுதான். பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, என்னென்னவோ கிடைக்குது, படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாம் படிச்சதை விட இப்ப இன்னும் நிறைய வந்து இருக்கு. சோ இதையும் நீங்க கண்டிப்பா எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல நம்மளுக்கு டேட்டா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாருடைய ஒரு திட்டம், மகப்பேறு உதவி திட்டம் பத்தி ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ இந்த அம்மையாரை எல்லாருக்குமே தெரியும். இந்த பேரெல்லாம் இனிமே யூஸ் பண்ணாதீங்க, கவர்மெண்டே எடுத்துட்டாங்க. இது வந்து நான் சும்மா வெளியிலேருந்து எடுத்ததுனால இதோட இருக்கு. ஸோ முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லுங்க. இந்த இந்த மாதிரி ஜாதி பேர்களை நம்ம எல்லாருமே ஒழிக்கணும். இப்படி ஒழிச்சா மட்டும்தான் எல்லாமே போகும். கண்டிப்பா நீங்க ஒரு மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னாக்க நீங்க அப்படியே எழுதலாம். அரசாங்கம் சொல்லிட்டாங்க, புத்தகங்கள்லயும் மாத்திட்டு வர்றாங்க. ஸோ நம்மளும் அதை சொல்லி பழகணும் சரிங்களா. ஸோ இவங்க பேர்ல இது கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 1987 மகப்பேறு உதவி திட்டம்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா லேட்டரா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்களுடைய பேரை வைக்கிறாங்க, முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை கொண்டு வர்றாங்க சரிங்களா. அப்ப அந்த அளவுக்கு இது பழமையான திட்டம் தான். முத முதல்ல 200 உதவித்தொகையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 கிட்ட வந்து நம்மளுக்கு வழங்கப்படுது. கடைசி டேட்டா வந்து 2018 வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவங்களும் கொண்டு வராங்கன்னா அப்ப என்ன பண்ணும் அரசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒண்ணு ரெண்டையும் ஒன்னா ஆக்கிடுவாங்க, இல்ல அப்படின்னாக்க ஏதாவது ஒரு திட்டத்தின் பேர்ல அதை கொண்டு வருவாங்க. போன வீடியோல கூட இதே மாதிரி இன்னொரு ஒரு திட்டம் வந்து நம்ம பார்த்தோம், அது ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்க சரிங்களா. சோ அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க, மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு கொண்டு வராங்க. இதுவும் அதே தான், அப்ப மகப்பேருக்கு வந்து உதவி அளிக்கக்கூடிய திட்டம் 2017 கொண்டு வரப்பட்டது. ஆனா நம்ம எப்போதுமே தமிழ்நாடு முன்னோடியா தான் இருப்போம், அதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம் பாருங்க சரிங்களா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அதையும் சேர்த்து ஓகே நீங்களும் தரீங்களா நாங்களும் தரோம்னு சொல்லிட்டு ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து நம்மளுக்கு 18,000. இந்த 18,000 அப்படிங்கிறது 14,000 கேஷா கிடைக்குது, பிளஸ் 4,000 உங்களுக்கு வந்து ஒரு பெட்டகம் கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அதுக்குள்ள என்னென்னலாம் தேவையா இருக்கோ, ஊட்டச்சத்து பொருட்கள் அது இதுன்ட்டு நிறைய கொடுக்குறாங்க. நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களே கூட நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து இது நீங்க தெரியாதவங்களுக்கும் போய் சொல்லுங்க. ஆனா இது எல்லாமே அரசு மருத்துவமனைகள்ல போய் நம்ம பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும், பிரைவேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்க சரிங்களா. முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மொத்தமா 5 இன்ஸ்டால்மெண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க நியூஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, வர April 1 இருந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுமே வந்து யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னாக்க நீங்களும் இதை பயன்பெறலாம். முக்கியமான திட்டம் இது, உங்களுக்கு கேள்விகளாகவும் கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, விளையாட்டு
விளையாட்டுங்கிறது நிறைய வரும் விளையாட்டு. நீங்க வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜுக்கு ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டுமே இருக்கும், ஆங்கிலமா இருந்தாலும் சரி தமிழ் செய்தித்தாளா இருந்தாலும் சரி. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளோட இந்தியன்ஸ் வேர்ல்டு லெவல்ல போய் ஏதாச்சும் விளையாண்டுருக்காங்களா ஓகேங்களா, அதே மாதிரி வந்துட்டு முக்கியமானதுல கோல்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி மெடல் அடிச்சிருக்காங்க, இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராவது போய் வாங்கியிருக்காங்க, நம்ம ஊர்ல ஏதோ ஒண்ணு நடத்துறோம், இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா மட்டும் நீங்க கவர் பண்ணா போதுமானது, பெருசா ஒன்றும் வேற எதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த கிரிக்கெட் மட்டும்தான், அதனால தயவு செஞ்சு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காவது இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்கு, ஒலிம்பிக்ல அத்தனை விளையாட்டு இருக்கு, நம்ம போய் பதக்கம் வாங்குறதுக்கே திணறோம். காரணம் என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில விளையாட்டை மட்டுமே வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறோம், நம்ம மேல தப்பு இல்ல, சுத்தி மீடியா எல்லாமே அந்த மாதிரிதான் பண்றாங்க. சோ அதனாலதான் நீங்க இப்ப இந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறப்போ ஒரு ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ரெண்டு வீரரையா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மகளிர் டீம் அப்படிங்கிறது வந்து எந்த விளையாட்டுல இருந்தாலும் யாருமே கண்டுக்கிறது கிடையாது, ஒன்லி அங்கேயும் வந்து என்னன்னாக்க மேல் டாமினிசம் தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்க டெஃபினட்டா வந்து விமன் டீம் தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி மென் டீமையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அதை பத்தின ஒரு நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க ரஞ்சி ட்ராஃபி, இது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்கள்ல வரும் எல்லாத்துலயுமே வரும். நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு விளையாட்டுல ஒரு நல்ல ஒரு ஹையஸ்ட் கிரிக்கெட் விளையாட்டு, அதுல இந்த வருஷத்துக்கான ரஞ்சியை மும்பை வந்து வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா. இவங்க கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷத்துக்கு அப்புறமா வாங்கியிருக்கிறாங்க, நிறைய டைம் இவங்களும் சாம்பியனா இருக்கிறாங்க, அதோடைய போட்டோ தான் இது. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது எதுக்கு இவர் பேர் இந்த ரஞ்சிங்கிறதுக்கு என்ன மீனிங் சொல்றாங்கன்னாக்க ரஞ்சித் சிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, ரஞ்சித் சிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டு இங்கிலாந்துக்காக விளையாண்டிருப்பாரு கிரிக்கெட்டர் இவரு. சோ அதனால அவருடைய ட்ரிபியூட் அவருக்கு ஒரு மதிப்பு அளிக்கக்கூடிய விதமா வந்து இதை நம்ம ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு கூப்பிடுறோம். 34 விளையாண்டுருக்கோம் பாத்துக்கோங்க. இந்த ரன்னர் அப் டீம் யாருன்னு பாத்துக்கோங்க, விதர்பா டீம் சரிங்களா, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த விதர்பா டீம் வந்து பண்றாங்க. இதுல நிறைய அணிகள்லாம் இருக்கும், ரயில்வேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னைக்கு இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி எல்லாம் விளையாண்டு வந்தவங்களாதான் இருப்பாங்க, இன்னும் விளையாண்டுகிட்டும் இருப்பாங்க சரிங்களா. சோ அதுதான் இந்த ரஞ்சி ட்ராஃபி சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி விமன் ஈசாலா கப் நமதே அப்படி எல்லாம் சொல்லி இப்ப கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் நம்மளுடைய ஐபிஎல் சீசன் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு, அங்க விட்டதை இங்க பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நம்மளுடைய பெங்களூர் அணி வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா கப்பு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா, விமன் பிரீமியர் லீக் ஓகேங்களா. சோ மகளிருக்கான ஒரு லீக் T20 கிரிக்கெட் இது நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடியதுதான், எப்படி நம்ம ஐபிஎல் நடக்குதோ இந்த WPL நடக்குது. ஆனா இதுல ஒரு எத்தனை பேருக்கு கூட இது தெரியும்னு கூட தெரியல. ஓகே இதுதான் அந்த டீம் சரிங்களா. சோ இது வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா இதுவும் டாடா தான் நடத்துறாங்க, இப்ப நம்ம மென்ன ஐபிஎல்லும் அவங்க தான் நடத்துறாங்க இல்லையா. சோ அதுல ராயல் சேலஞ்சர் அதே பேர் தான், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டன் அவங்க ஸ்மிருதி மந்தனா தான் வந்து இதோட கேப்டனாவும் இருக்கிறாங்க சரிங்களா. யார் ரன்னர் அப்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஓகேங்களா. பேரெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான், நம்ம மென்ல இருக்க அதே பேர் தான் இங்க வச்சிருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 டீம் தான் இருந்தாங்க, இங்க நம்ம இதுல 10 இருக்கும், இதுக்கு மேல அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வரலையா என்னன்றது தெரியல. இப்படிதான் இருக்கு விமன் டீமோட விளையாட்டு அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே இதுக்கான வந்து பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 2023 போன வருஷம் தான் முதல்ல வந்திருக்கு, முதல்ல ஜெயிச்சவங்க நம்மளுடைய எம்ஐ மும்பை இந்தியன்ஸ். இதில் யார் வந்து நல்லா இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அதிகமாக ரன் எடுத்தவங்க யார், சிக்ஸ் எடுத்தவங்க யார், எல்லாமே சும்மா கொடுத்துருந்தாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள் நம்ம அங்கே கொடுத்த மாதிரி பர்பிள் கேப்பு ஆரஞ்சு கேப்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்னேகா ராணாங்கிறவங்க வந்து அதிக ரன் கொடுத்தவங்க இன்னிங்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களை நீங்கள் யாருமே மறக்கவே முடியாது, நம்மெல்லாம் வந்து மோட்டிவேஷன் தேடி தேடி அலையிறோம், எங்கெங்கயோ பார்க்குறோம். இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், தன்னுடைய இரு கைகள் வந்து இல்லாட்டியும் எப்படி வந்து இவங்க வந்து சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீத்தல் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, பாரா ஒலிம்பிக் சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய ஆர்ச்சரி வில்வித்தை வீராங்கனை இவங்க சரிங்களா. இவங்களை இந்த பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அடையாளமா ஐகானா வந்து இந்த வருஷத்துக்கு சூஸ் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா. யாருன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சரிங்களா. இது வந்து தேர்தல் வருடம் அப்படிங்கிறதுனால தேர்தல் இருந்து எப்படி வேணா கேள்வி கேட்கலாம், எல்லா எக்ஸாம்லயும் கண்டிப்பா தேர்தல் பத்தி நியூஸ் இருக்கும், எதா வேணா இருக்கலாம், டைரக்டா கேட்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது வந்து அங்க இங்கன்னு பிடிச்சு கேட்கலாம். அதனாலதான் நான் எல்லா நியூஸையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்
ஆக்ட்னு வந்திருக்கும் ஓகேங்களா. அது வந்து தேர்தல் நடைமுறை விதிகள் வந்து வந்துருச்சு அப்படிங்கறதுனால ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுவும் புதுசா கொண்டு வர மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் வராது. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர் படிக்கிறது ஈஸி இந்த ஒரு 2 மாசத்துக்கு. அதனால எக்ஸாம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளது இனி அதுக்கப்புறமா இப்ப புதிய லோக்சபா வந்து சிட்டிங் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வரக்கூடியதுதான் கேட்பாங்க சரிங்களா. சோ இவங்களதான் ஐகானா பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னாக்க அர்ஜுனா அவார்டி சரிங்களா. எப்பனாக்க 2023 அர்ஜுனா அவார்டு வாங்குறாங்க. எப்ப இவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2022 வாங்கியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கிடைக்கும் போய் பாருங்க, அவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க. இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு எல்லாம், என்ன குறை இருக்கு, ஏன் அப்படி நம்ம புலம்பிட்டு இருக்கோங்கிறதே நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சோ ஜஸ்ட் பாத்துக்கோங்க, ஷீதல் ஜே தேவி இவங்க பேரு, ஆர்ச்சர் பாரா ஆர்ச்சர் ஓகேங்களா. பாரானா இந்த மாதிரி வந்து PWD அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ, மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க செஃப் தே மிஷின், இது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம லாங்குவேஜ் கிடையாது, அதாவது இங்கிலீஷ் கிடையாது, இது வேற லாங்குவேஜ்ல இருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. பாரிஸ்ல நடக்கக்கூடிய இந்த வருஷம் 2024 ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் பார்த்தோம், எப்போ ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சாங்க என்ன ஏதுன்னு. அந்த மாதிரி ஒரு தடவை எழுதி வச்சிட்டிங்கன்னா போதும், திருப்பி திருப்பிலாம் எழுத தேவையில்லை சரிங்களா. அப்ப 24 நடக்க போற ஒலிம்பிக்ஸ்ல யாரை வந்து தலைமை பொறுப்பா கொடுத்துருக்காங்க, யாரு நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களை எல்லாருக்கும் தெரியும், மேரி கோம் சரிங்களா. இவங்களும் அதே மாதிரிதான் பெரிய இன்ஸ்பிரேஷன், இவங்களை பத்தி படமே எடுத்துக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க போய் பாருங்க, பிரியங்கா சோப்ரா நடிச்சிருப்பாங்க சரிங்களா. சோ அதே மாதிரி இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் கமல், நம்ம ஊரை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், டேபிள் டென்னிஸ் பிளேயர் இவர். இவர் தான் அந்த கொடியை ஏந்தி போப்புறாரு, இந்தியாவுக்கு கொடி ஏந்தி இப்படி போவாங்க இல்லையா முன்னாடி, அவரு இந்த வருஷம் யார் அப்படின்னாக்க இவர் தான் போப்புறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் இதை யார் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க IOA நம்மளுடைய இந்தியன் ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷன் பண்ணிருக்காங்க. அதோடைய தலைவர் சேர்பர்சன் யாருன்னா இந்த மேடம் தான், சோ மேரி கோம் தான். அதே மாதிரி இதோட முதல் பிரசிடன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துராப்ஜி டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பணக்காரங்க இவங்களாம் தான். சோ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு கமிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. சோ இது எல்லாமே வந்து நீங்க பாருங்க. இதே மாதிரி போன ஒலிம்பிக்ஸ்ல யாரு கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒலிம்பிக்ஸ் பத்தி கண்டிப்பா நியூஸ் வரும், இது ஒலிம்பிக் வருஷம் அப்படிங்கறதுனால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க குறியீடுகள், அறிக்கைகள், குறியீடுகள் பத்தி. சோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஐநாவுடைய மனித வளர்ச்சி குறியீடு, இது வந்து நம்ம சிலபஸ்ல யூனிட் 9 மொதல் டாபிக்காவே இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரி நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இதை யாரு கொண்டு வந்தா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதை கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா UNDP தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஐநாக்கு கீழே இருக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்க இதை எப்போதுமே கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னாக்க பேரில் இருக்கு இல்லையா மனித வள மேம்பாடு, நீங்க தமிழை பிரிச்சு படிச்சீங்கனாலே போதும் ரொம்ப சூப்பரா புரியும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க 134 இந்த வருஷம்னா இப்ப இல்ல 2022 வெளியிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. 21 135 இருந்தது, ஒரு இடம் முன்னாடி போயிட்டோம் சரிங்களா. மீடியம் கேட்டகரியில வந்திருக்கிறோம். மீடியம் அப்படின்னாக்க 3 கேட்டகரி கொடுக்குறாங்க சரிங்களா, ஸ்மால் மீடியம் லார்ஜர் அப்படின்ற மாதிரி. சோ இதுல நம்ம நடுத்தர பிரிவுல வந்திருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்க சுவிட்சர்லாந்து. நம்ம எதிர்பார்க்கிற எந்த கண்ட்ரியுமே இந்த மாதிரி குறியீட்டுல எல்லாம் வராது, UK US அதெல்லாம் வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் தான் இதுலலாம் வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோடைய அந்த மதிப்பீடுகள் எப்படி வந்து இதை அளக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க, வாழ்வு நாள், எவ்வளவு நாள் நம்ம வந்து வாழ்வோம் அப்படிங்கிறது சரிங்களா. அதுக்கு வந்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னாக்க நம்ம எவ்வளவு நாள் வந்து சராசரியா வந்து மக்கள் வந்து ஸ்கூலிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மொத்த தேசிய வருமானத்துல தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லயும் சரி டெவலப்டு கண்ட்ரீஸ் சரி கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் மக்கள் தொகையும் கொஞ்சம் நல்லா கம்மியா இருக்கும், அதனால நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி சூப்பராவே பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. சோ அதுக்கு அந்த வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் பார்க்கணும். பிரிலிம்ஸ்ல கூட சம்டைம் வேல்யூ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நல்ல பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 48.4% வந்து பழசை விட நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சராசரி ஆணோ பெண்ணோ ரெண்டையும் சேர்த்து பிறந்ததுலேருந்து ஓகேங்களா எவ்வளவு நாள் இருக்காங்கனாக்க கிட்டத்தட்ட 67.7 வருஷம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தெரியல இன்னும் இது எவ்வளவு நாள் இருக்கும்னு. பொதுவாகவே பெண்கள் கொஞ்சம் கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பாவம் இதுலயும் ஆண்களுக்கு தான் பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க
பள்ளி படிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து சராசரியா ஒரு 12.5 வருஷமாவது படிச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க. பிறந்ததுல இருந்து ஒரு எல்லாருமே வந்து இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து மொத்த பாப்புலேஷன் ஓகேங்களா. உங்களுக்கும் எனக்கும் கூட டிஃபர் ஆகலாம். இது வந்து டோட்டலா நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல தான் சொல்லுவாங்க எப்போதுமே 6,951 டாலர்ஸ் யூஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். அவ்வளோவா நம்ம எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அகெயின் இதெல்லாம் நான் எக்கனாமிக் கிளாஸஸ் எடுத்திருப்பேன் சரிங்களா. நம்ம கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும் பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, எதுக்காக இவ்வளோ வருது, எப்படி என்னன்ட்டு. தெரியாதவங்க அதை போய் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இதான் மனித வளர்ச்சி குறியீடு 134வது ரேங்க் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாலின சமத்துவ மின்மை குறியீடு அப்படிங்கிறாங்க. இந்த ஈக்குவாலிட்டிக்காக எவ்வளோ எல்லாரும் போராடுறோம்னு தெரியும். ஒவ்வொரு இனமும் ஒவ்வொருத்தர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அது மாதிரி அதை பற்றினா ஃபுல்லாகவே வந்து ஒரு குறியீடை வெளியிடுறாங்க. இதை வெளியிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே யூஎன்டிபி தான். ஸோ இது மாதிரி இந்தியாவிலையும் வெளியிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி முக்கியமான குறியீடுலாம் இந்தியாவில் உலகத்துலன்னு வரப்போ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதில் ரேங்க் என்னன்னா 108 வந்து வாங்கியிருக்கிறோம். ஸ்கோர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.437. சோ இதெல்லாம் வந்து 1க்குள்ள தான் இருக்கும். இதுவுமே அப்படிதான். எச்டிஏயுமே பாத்தீங்க அப்படின்னாக்க 1க்குள்ள தான் வரும். 0 to 1க்குள்ள தான் வரும். அதனால தான் பாயிண்ட்ல எல்லாம் இருக்கு. மொத்தமாவே இவ்வளவுதான் நம்பர்ஸ். அது மாதிரிதான் இதுலயுமே இருக்கு பாத்தீங்களா. சோ அவ்வளவுதான் இதுல கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஒரு நல்ல முன்னேறி இருக்கோம்னு சொல்றாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 122 இருந்திருக்கிறோம். இப்ப 108 வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. முதல் நாடு வந்து டென்மார்க் அப்படின்றது. இது வந்து எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதே மாதிரிதான். சோ பலவித இது இருக்கு. இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்துட்டு என்ன சொல்றது, சமமான வேலை வாய்ப்பு கிடைக்குதா, சம ஊதியம் கிடைக்குதா, அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, படிப்பு எப்படி கிடைக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அதே மாதிரி இன்னொன்னு ஐஎல்ஓ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம இது படிச்சிருக்கோம் இல்லையா, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லி படிப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து 7 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், ஒரு நாள் லீவு 2 நாள் லீவு இதெல்லாம் பேசுறோம் இல்லையா. சோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேபர் யூனியன் கையில தான் இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்மளுக்கு பண்றாங்க இல்லையா. சோ அது மாதிரி வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. நம்மளுடைய அம்பேத்கருடைய பெரும் முயற்சியினாலதான் நம்ம வந்து இதுக்குள்ளேயே போயிருப்போம். நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு உரிமைகள் எல்லாம் கிடைக்குதுன்னா அவர் ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா. சோ அந்த ரிப்போர்ட்டோட என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சோ வந்துட்டு லாபம் மற்றும் வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அதுல வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை பத்தி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கட்டாய தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்ற ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ்டு லேபர்னா ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு விருப்பமே இல்லாம அவங்களை கொண்டு போய் அதுல விடுறது, அது குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு வயசானவங்களா அந்த மாதிரி, இல்ல ஒரு உடம்பு முடியாதவங்களா இருக்கட்டும், அவங்களை கட்டாயப்படுத்தி அந்த தொழில போடக்கூடியதுல எங்க ஜாஸ்தியா இருக்குன்னா வேர்ல்டுலயே நம்மளுடைய யூரோப்லயும் நம்ம ஏசியாலையும் தான் நிறைய இருக்குதாமா. சென்ட்ரல் ஏசியாலையும் யூரோப்லயும் தான் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுவும் போய்கிட்டே இருக்கு, குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்கிறதுல எங்க நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டாயமா இருக்கக்கூடிய இந்த பாலியல் சுரண்டல் ஏற்படக்கூடிய வணிகத்துல ட்ரேடிங்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டர், இது எல்லாமே நம்ம கிளாஸஸ்ல எடுத்துருப்போம் இல்லையா. 3 செக்டர் சொல்லுவோம் இல்லையா, பிரைமரி, செகண்டரி, டெரிஷரின்னு சொல்லிட்டு. சோ அதுல இந்த செகண்டரி டெரிஷரி செக்டர்ஸ்ல தான் இந்த என்ன சொல்றது சுரண்டல் அப்படிங்கிறது கட்டாய தொழிலாளர்கள்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் சரிங்களா. சயின்ஸ் அண்ட் டெக் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய நீங்க வந்து இதுல சயின்ஸ் டைரக்டா படிப்பீங்க பிளஸ் டெக்னாலஜியோட சேர்ந்து என்னெல்லாம் வருதோ இதெல்லாம் படிப்பீங்க. இப்ப நீங்க குரூப் 4-1 எழுதுறீங்க, அந்த மாதிரி மெயின் எழுதுறீங்க மெயின்ஸ் எல்லாம் அப்படின்னாக்க இது ஒரு தனி பேப்பராகவே உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லிக்விட் ஆக்சிஜன் கெரோசின் ராக்கெட் வந்து போடுறாங்க. கெரோசின் வச்சு ராக்கெட் அப்படின்னு வச்சு ஆமாம் பண்ணியிருக்காங்க. திரவ ஆக்சிஜனையும் அதுக்கப்புறம் மண்ணெண்ணையும் வச்சு வந்து ஒரு ராக்கெட் தயாரிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு. ஸோ அவங்க யாருன்னாக்கா அக்னிகுல் அப்படின்னு சொல்லிட்டு, அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி தான் வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அது கூட அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்டட்னு வச்சிருக்கிறாங்க, அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்
டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் ஜவான் மையத்திலேருந்து. இதுதான் அதனுடைய படம் ஓகேங்களா, அக்னிகுல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸை நான் எடுக்கிறப்பயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோடைய இந்த இது வந்து லான்ச் பண்ணுறதுக்கான டேட்டை இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் வந்துருச்சு சரிங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதலாக ஒரு பிரைவேட் ஏவுதளத்திலேருந்து வந்து இதை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து செமி கிரையோஜெனிக் என்ஜின் மூலயமா விளங்கக்கூடிய ஒரு ராக்கெட்டு. ஸோ ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேணாம், உங்களுக்கு இதெல்லாம் என்ன நீங்கள் டெக்னாலஜி தெரிஞ்சாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் போய் யூடியூப்லையோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கிரையோஜெனிக் டெக்னாலஜிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர் என்ஜின். இப்போ இன்னைக்கு இது வந்து நியூஸில் 3D பிரிண்டர் வீடு பார்க்குறோம், 3D பிரிண்டர் ஒரு கோவில் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நியூஸில் வருது இல்லையா, அப்போ இது ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. அது மாதிரி 3D பிரிண்டட் என்ஜின் வந்து இதில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிசைன் வந்து நம்ம அதுவும் இந்தியாலே பண்ணது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இஸ்ரோ வந்து இப்போ லேட்டஸ்டாக இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஸ்பேஸ் டெக்னாலஜியில பிரைவேட் செக்டாரையும் உள்ளே கொண்டு வர்றது. இஸ்ரோ அப்படிங்கிறது நம்ம வந்து பப்ளிக் செக்டார்னு தெரியும், இது எப்போ கொண்டு வந்தாங்க, இதோட சேர்மன் யாரெல்லாம் நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துட்டோம். தெரியாதவங்க அதெல்லாமும் ஃபர்ஸ்ட் பார்த்துடணும், இஸ்ரோனா என்ன, இதோட சேர்மன் யாரு, எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து பிரைவேட்டை எல்லாருமே பிரைவேட்டோட சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. அந்த இனிஷியேட்டிவ்ல முத முதலா ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கப்பா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஒரு கம்பெனி இவங்க. இவ்வளவு தூரம் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட புஷ்பக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஹிந்தி பேரை தான் வரும், என்ன பண்றது. ஸோ புஷ்பக விமானம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி டெக்னாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ராக்கெட் போகும், நம்ம பார்த்துருக்கோம் ராக்கெட் போகும், அதுக்கு ஒரு வெஹிக்கிள் கொண்டு போகும், அது கொண்டு போய் என்ன பண்ணும், அந்த என்ன சேட்டலைட்டோ அதை விட்டுட்டு இந்த ராக்கெட் என்ன பண்ணிடும், வந்து திருப்பியும் வந்து கடல்லையோ எங்கேயோ வந்து டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பண்றதுனால செலவு நிறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ராக்கெட் கொண்டு போகுது இல்லையா, அந்த ராக்கெட்டை வந்து ரீயூசபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்டுலயே யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நம்ம எலான் மஸ்க் இருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா ஃபால்கன் 9ல இத மாதிரி அனுப்பி அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாரு சரிங்களா. அவர் வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ இந்தியால இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுமே கொஞ்சம் வருஷமா சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புஷ்பக் வந்து உள்நாட்டுல தயாரிக்கப்படும், இண்டிஜினஸ்லி டெவலப் ஆத்ம நிர்மான் பாரத் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கீழே 2016ல முதல் டெஸ்ட் பண்றோம் ஹெக்ஸ் அப்படின்ட்டு, இப்போ 2024ல புஷ்பக் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பக் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் RLV டெக்னாலஜியில இதை வந்து பண்றோம் சரிங்களா. இது போய் என்ன பண்ணுனாக்கா சினூக்குன்ற ஹெலிகாப்டர்ல போய் இது கொண்டு போய் விடுது. விட்டோன்னே ஒரு பர்டிகுலர் தொலைவுல இருந்து ஐ திங்க் ஒரு 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தொலைவுல இருந்து இது கீழே வருது. இங்க பாத்தீங்கன்னா பேராசூட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அமைப்பு அப்படியே தானா வந்து கீழே இறங்கி இதே மாதிரி வந்து எல்லாம் வச்சு இறங்கி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுது. அப்ப இது வந்து எங்கேருந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்கா சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல கர்நாடகால இருந்து இதை பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கக்கூடிய ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதுல என்ன பண்ண போறாங்க, ஸ்பேஸுக்கு கூட்டு போறாங்க இல்லையா, அவங்களை கொண்டு வந்து பத்திரமா திருப்பி இறக்கி விடணும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஆல்ரெடி அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளும் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் தான் இப்ப நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெவலப்பிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வேற ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணலாம் இல்ல இதை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னாக்க இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா இடம் விட்டுக்கணும். இந்த மாதிரி க்வெஸ்சனுக்குலாம் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் வர்றப்ப சேர்த்து நீங்க ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவார்ட்ஸ்க்கு போறோம், விருதுகள் யாராருக்கெல்லாம் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ISO யாரெல்லாம் வாங்குறது இல்லையாப்பான்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ISOனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறாங்க. சீர்தரத்துக்கான ஒரு அனைத்துலக நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு வராங்க. இது புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடியே நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய தரமணி கிண்டி நீலாங்கரை வேளச்சேரி
போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறப்ப இது ஐஎஸ்ஓ சர்டிஃபைடா இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் வாங்குறப்ப இது வந்து அந்த முத்திரை இருக்காலாம் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா, ஒரு தண்ணியாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சு இவங்க போய் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் இருக்குது. ஓகேவா, இது நம்ம ஊரே கூடிய ஸ்டேஷன்ஸ்ன்றதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து இந்த எல்லார்கிட்டையும் வந்து அந்த அவார்டை வந்து வாங்குறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நியூஸ் வந்தது பேப்பரில் வந்தது தான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சம்மான் விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்எஸ்சி அந்த மாதிரிலாம் படிக்கிறீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் க்வெஸ்சனு, இப்போ சொல்ல முடியாது டிஎன்பிசியில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வருஷத்துக்கான சரஸ்வதி சம்மான் கேரளாவை சேர்ந்த பிரபா வர்மா அப்படிங்கிறவருக்கு கிடைச்சிருக்கு. இவர் தான் அவர் ஒரு ரைட்டர். ஸோ இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்க போயம் பார்த்தீங்கன்னா ரௌத்ர சாத்விகா அப்படின்னு சொல்லிட்டு ரௌத்ர சாத்விகம்ன்ற ஒரு போயம் கவிதை நூல் எழுதியிருக்காங்க. இது கொடுக்கறது பிரைவேட் தான், ஆனால் வந்து இது ரொம்ப முக்கியமான சரிங்களா, இலக்கியத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு விருது. கே கே பிர்லா ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. 2013ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 22 அபிஷியல் லாங்குவேஜ்க்கு இதை கொடுத்துட்டு இருக்காங்க. அபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன, அதுக்கான ஆர்டிகல் என்ன, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ 15 லட்சம் வந்து காசும் சான்றிதழ்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா. பிரபா வர்மா அப்படிங்கிற ஒரு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூட்டானுக்கு வந்து போயிருக்காரு, ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ஸோ அந்த பூட்டானில் இருக்கக்கூடிய கிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த விருது வந்து அறிவிச்சிட்டாங்க, இப்போ அவர் நேராக போயிருக்கனால நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. என்னன்னாக்கா பூட்டானோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த ட்ருக் கேல்போ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, அது வந்து பூட்டானோட ஒரு ஹையஸ்ட். நம்ம எப்படி இந்தியாவோட ஹையஸ்ட்னா என்ன சொல்லுவோம், பாரத ரத்னா சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பூட்டானோட ஒரு ஹையஸ்ட். ஸோ இவர் வந்து எங்கெல்லாம் போறாரோ, பிஎம் வந்து எங்கெல்லாம் போறாரோ கண்டிப்பா அந்த நாட்டுடைய சிறந்த விருதை வந்து இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய விருது வாங்கியிருக்கிறாரு, நான் லிஸ்ட் ரெண்டு மூணு எடுத்துட்டு வந்தேன் சரிங்களா. இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா கோவிட் டைம்ல வந்து நல்லா மேனேஜ் பண்ணதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த பூட்டான் மன்னரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிக்மே கேசர் நம்யல் வாங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் பெரிய பேரா தான் இருக்கும் இல்லையா, அங்க உள்ள ஆடை பாரம்பரிய ஆடை எல்லாம் கூட போட்டிருப்பாங்க இப்படிதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜியோட கம்பானியன் ஆஃப் த ஆர்டர்னு சொல்லிட்டு ஹையஸ்ட், எஜிப்டோட ஆர்டர் ஆஃப் த நைல்னு சொல்லிட்டு, யூஎஸ்ஏல லீஜியன் ஆஃப் மெரிட்னு சொல்லிட்டு, லீஜியன் ஆஃப் ஆனர்னு சொல்லி பிரான்ஸ், இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காரு. அவர் எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேவா. அடுத்து பிளேசஸ், முக்கியமான இடங்கள், அது வந்து சிலதெல்லாம் நியூஸ்ல வந்ததெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்தியாவோட முதல் தபால் நிலையம் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவோட முதல் தபால் நிலையம் வந்து 250 ஆண்டு ஆயிடுச்சாமா, இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குதான். உங்களுக்கே தெரியும் கொல்கத்தா இல்லையா, கொல்கத்தா தான் பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே சொல்ல போனா அதுதான் கேபிட்டலாவே இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சிட்டி அது. ஸோ அங்கதான் வந்து இது இருக்கு. 73 ஆக்ட் நம்ம படிப்போம் இல்லையா, பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆக்டு கீழே அதை கொண்டு வராங்க. யாரு, நம்மளுடைய வான் ஹேஸ்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா. வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லக்கூடிய கவர்னர் தான் அதை கொண்டு வந்திருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க முதல்ல எல்லாம் வந்து தபால் வந்து ரயில்லையும் கப்பல்லையும் எல்லாம் கொண்டு போனாங்களாம், அதுக்கப்புறம் 11 ஃபிளைட்ல எல்லாம் கொண்டு போய் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையா, தபாலுன்றது தந்திங்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டா கூட வேற மாதிரி அவங்க பேங்கிங் எல்லாம் பண்றாங்க. இது கூட நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா சொல்றேன், நீங்க போய் போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா ஆர்டிக்கு எல்லாம் சரியான பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு போய் அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு இது கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு சரிங்களா. அங்கேயும் நீங்க நெட் பேங்கிங் வந்துருச்சு, மொபைல் பேங்கிங் வந்துருச்சு, நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுப்பா. டெஃபினட்டாவே போய் போஸ்ட் ஆபீஸ் விசிட் பண்ணுங்க, உங்களோட ஆதார் மட்டும் இருந்தாலே போதும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து எல்லா இதுமே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து நியூஸ்ல பார்த்ததுனால நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், கொல்கட்டால இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்ட உலா கட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, பண்ட உலா கட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வந்து கிடைச்சிருக்குது. அவார்டுனா ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. இதை பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் நம்மளுடைய கீழடியில் பாக்குறோம் இல்லையா, அந்த படம் மாதிரி எல்லாம் வரைஞ்சு இது மாதிரி ஒரு ஒரு இடம்
சரிங்களா, ஒரு மலைகளா இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா. அந்த இடத்த வந்து பாரம்பரிய தலமா அனுபவிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க யுனெஸ்கோ வந்து பண்ணிருக்கிறாங்க சரிங்களா. இந்த சாரி யுனெஸ்கோ கிடையாது, ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த மாதிரி புவியியல் ஆராய்ச்சிக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஜியாலஜிக்கல் சர்வே. என்ன சொல்லிருக்காங்கனாக்க இவங்க வந்து இமயமலையெல்லாம் விட பழமையான ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானால இருக்கக்கூடிய பண்டவுலு குட்டா, இந்த உலு அப்படிலாம் வந்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. சோ பாத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேக்குறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும். சோ இன்னைக்கு இது இவ்வளவுதான் நம்ம வந்து இந்த வாரத்துக்கானது பார்த்திருக்கோம். முக்கியமான இடம் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்கதெல்லாம் பார்த்தோம், அப்புறம் எலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், நிறைய பார்த்திருக்கிறோம். சோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்க. நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் குவிஸ் மாதிரி அப்பெல்லாம் போடுறாங்க, பட் வந்து இந்த நோட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பெஷலா தமிழ் மீடியத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் படிக்க கஷ்டமா இருக்கு அப்பெல்லாம் நினைக்கிறவங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ இவ்வளவுதான் இருந்தா கூட இதை நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பேன். சோ அதனால வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே எல்லாரும் பாக்குறாங்க நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட அதர் வீடியோஸ் எல்லாமும் பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டெஸ்ட் பேட்ச் எல்லாம் வேணும் அப்படின்னாக்க நீங்க கீழே நம்பர் இருக்கும், இல்லைனாக்க வாட்ஸ்அப் டெலிகிராம் எல்லாம் இருக்கு. சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் ஓகேங்களா. சீக்கிரமே எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல வந்து ஜெயிச்சு ஒரு அரசு அதிகாரியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் IAS Academy. UPSC, TNPSC, TNUSRP, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, High-Tech IAS Academy, opposite to SBI Bank, Kumbhukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.